நாகங்கள் மனிதர்களை விட மிக அதிக அளவு ஆற்றல்கள் பெற்றவை. மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு முன்பிருந்தே நாகங்கள் தான் வாழ்ந்துட்டு வந்துச்சு. யோகத்தை இந்த உலகத்திற்கே கற்றுத்தந்த பதஞ்சலி முனிவர் அவர்களே நாகர் தானே. பாதி உடம்பு தானே அவருக்கு மனிதர், மீதி பாம்பின் உருவம் தானே. குண்டலினி சக்தியை குறிக்கிற மாதிரி இருக்கிறதும் நாக மாதிரி தான் உருவகப்படுத்துவாங்க. பௌத்த மதத்திலே பாருல்ல, புத்தர் சாரநாத்துல வந்து சொற்பொழிவு செய்யும்போது நாகங்கள் வந்து காத்துட்டு இருந்துச்சு அப்படி சொல்றாங்க. ராமாயணத்தை விட்டுடலாம், மகாபாரதத்தை விட்டுடலாம், உபனிஷதத்தையும் விட்டுடலாம். இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற மகாவதார் பாபாஜியை பின்பற்றக்கூடிய அற்புதமான ஒரு யோகி நம்மள நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். இஸ்லாம் மதத்தில் பிறந்திருந்தாலும் இந்து தர்மத்தையும் மிக அற்புதமாக எல்லாம் அவருக்கு தெரியாது அப்படின்ற ஒரு கலையே இல்லை அப்படின்ற அளவுக்கு அனைத்தையும் கற்று தேர்ந்த, உலகம் முழுக்க சென்று சொற்பொழிவுகள் செய்து கொண்டிருக்கிற ஒரு அற்புதமான குரு இல்லையா. நம்ம எல்லோருக்குமே அவரை தெரியும். அவரு அருந்ததி குகையில இருக்கும் பொழுது அவருடைய குரு ஸ்ரீ மகேஸ்வரநாத் பாபாஜியோட அருந்ததி குகையில இருக்கும் பொழுது அருந்ததி குகையில அவர் படுத்துட்டு இருக்காரு. அவருடைய குரு ஒரு தூணினா நெருப்பு எரிய வச்சு அவருடைய குரு உட்கார்ந்துட்டு இருக்காரு மகேஸ்வரநாத் பாபாஜி. அப்ப இவர் படுத்துட்டு இருக்கும் போது வானத்துல இருந்து ஒரு எரி பந்து மாதிரி ஒரு பெரிய பந்து அப்படியே உருண்டு வருது. கடகட கடகட சவுண்டு கேட்டவுடனே அவர் நினைக்கிறாரு இது இடி இடிக்குதோ அப்படின்னு நினைச்சு பாக்குறாரு. ஆனா அது இறங்கி வந்து தங்க மாதிரி மினுக்குது. நீல நிறத்துல அதுல கல்லு, அதனுடைய உருவம் நீல நிறத்துல இருக்கு. ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருக்கு, கண்ணாடி மாதிரி இருக்கு. முழுக்க முழுக்க நீல கலரில் இருக்கக்கூடிய அது அப்படியே ரெண்டா பிரிஞ்சு உள்ள இருந்து மிகப்பெரிய ராட்சச நாகம் வெளியே வருது. இவர் கண்ணால பாத்துருக்காரு. அந்த ராட்சச நாகமும் உசு உசுன்னு பேசுது. அதற்கு மகேஸ்வரநாத் பாபாஜியும் அதனுடைய மொழியிலேயே அதற்கு பதில் சொல்லி பேசிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே இவரு பின்னால உட்காந்து பாத்துட்டு இருக்காரு. அவருக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றது, இது உண்மையா இது கனவா கற்பனையா அப்படின்னு யோசிக்கிறாரு. தன்னுடைய சீடன் தன் முதுவுக்கு பின்னால இருந்து பாக்குறத தெரிஞ்ச மகேஸ்வரநாத் பாபாஜி அவர்கள் கூப்பிடுறாரு, நீ முன்னுக்கு வா மது அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அவர் வரும்போது சொல்றாரு, இவர் நாகலோகத்தில் இருந்து வந்தவர், நாகலோகத்தின் பிரதிநிதி அப்படின்னு சொல்றாரு. அப்ப சொல்லிட்டு இவங்களுக்குள்ள ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அதற்காக மகாவதார் பாபாஜியின் அனுமதியுடன் இவர் என்ன பார்க்க வந்திருக்காரு அப்படின்னு சொல்றாரு. இதெல்லாம் உண்மைதானா அப்படின்னு சொல்லி மது அவருக்கு ரொம்ப சந்தேகமா இருக்கு. அவர் அப்பயே சொல்றாரு, ஷீரடி சாய்பாபா அவரு அவருடைய வாழும் காலத்துல ஒரு மூணு நாள் வந்து படுத்து படுக்கையா இருப்பாரு, அதாவது கான்சியஸே இல்லாம சமாதியில. அப்ப அவர் எங்க போயிட்டு வந்தீங்கன்னா, ஒரு வேற்று ஒரு இடத்துல ஒரு பிரச்சனை இருந்தது, அதை நான் சரி செய்வதற்காக சென்றேன் அப்படின்னு சொல்லி இருப்பாரு. அத இந்த மகேஸ்வரநாத் பாபாஜி சொல்லுவாங்க, ஏற்கனவே ஷீரடி சாய்பாபா போய் செய்து வைத்த பிரச்சனை இன்னும் சரியாக முடியல, அது விஷயமா தான் இன்னும் நாங்க பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இவருக்கு எப்படி இருந்திருக்கும் பாருங்க, நீ அவர் காலில் விழுந்து வணங்கு அப்படின்னு சொன்னவனே, இவரும் அந்த நாகலோகத்தில் வந்திருந்த மிகப்பெரிய நாகமான நாகலோகத்தின் ராஜாவின் பிரதிநிதி காலில் விழுந்து வணங்குவாரு. காலன்னு நம்ம நாகத்துக்கு எங்க காலன்லாம் கேட்க கூடாது, நாகத்துக்கு விழுவாரு. நாகம் அவருடைய நாக்கன் மூலமாக இவர் தலையில தொட்டு ஆசீர்வாதம் செஞ்சுச்சு அப்படின்னு சொல்லுவாரு. அதுக்கப்புறம் அந்த அப்படியே ரெண்டு மூடி அதே சவுண்டோட அவங்க போயிட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளால நம்ப முடியலதான், இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு. ஏன்னா அவங்க சொல்றது நாகங்கள் மனிதர்களை விட மிக அதிக அளவு ஆற்றல்கள் பெற்றவை. மனிதர்கள் இந்த பூமியில் வாழ்வதற்கு முன்பிருந்தே நாகங்கள் தான் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. நமக்கு நாகங்கள் தான் நிறைய விஷயங்களை கற்று கொடுத்தது. எப்பவுமே மனிதனுக்கு வந்து கத்துக்கிட்ட இடத்துலயே தான் அவங்க வந்து துரோகத்தை ஆரம்பிப்பாங்க இல்லையா சில மனிதர்கள். அதே போல மனிதர்களும் நாகத்துக்கு கிட்ட இருந்து கத்துக்கிட்ட விஷயங்களை வச்சு நாகர்களையே அழிக்க ஆரம்பிச்சதுனால நாகர்கள் இந்த பூமியை விட்டு சென்று விட்டார்கள் அப்படின்னு மகேஸ்வரநாத் பாபாஜி மது அவர்களுக்கு சொல்றாரு. அப்ப இந்த நாகங்கள்
மிக அற்புதமான அனைத்து சக்திகளையும் பெற்ற இந்த நாகங்கள் இந்த பூமியை விட்டு செல்லும் பொழுது மிகவும் நோய்வாய்ப்பட்ட மிகவும் வயதான நாகங்கள் இங்கேயே இருந்துருச்சு. அவங்க மட்டும் இல்லை, எப்பவுமே ஒரு தலைமைன்னு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தலைமைக்கு அகெயின்ஸ்டாக ஒரு குரூப் இருக்கும். அது எதுவாக இருந்தாலும் சரி, தலைமை ஒன்று சொல்லுதுன்னா தலைமை சொல்கிறத கேட்கக்கூடாதுன்னு ஒரு குரூப் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி நாக லோகத்தின் ராஜா சொல்வதை கேட்காமல் அவருக்கு அகெயின்ஸ்டாக இருந்த ஒரு குரூப் தான் இன்றைக்கு தரையில் ஊர்ந்து கொண்டிருக்கிற நாகங்கள். அவர்களுடைய வம்சங்கள் மட்டும்தான் இந்த பூமியில் இப்போ இருக்கு அப்படின்னு சொல்கிறார். அப்போ நாகங்கள் எந்த அளவுக்கு நம்மை விட பல மடங்கு அறிவும் ஆற்றலும் மிக அற்புதமான சக்திகளையும் பெற்றிருக்குது. அதனால தான் நம்முடைய குண்டலினி சக்தியை ஆக்டிவேட் பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா. குண்டலினி சக்தியை குறிக்கிற மாதிரி இருக்கிறதும் நாக மாதிரி தான் உருவகப்படுத்துவாங்க. அது வடகலை பிங்கலை அப்படின்னு சொன்னாலும், அது இடகலை பிங்கலை அப்படின்னு சொன்னாலும் நாகத்தின் குறியீடு தான். இன்னைக்கும் மருத்துவர்கள் ஒரு சிம்பிளை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுவும் நாகத்தின் குறியீடாக தான் இருக்கும். அதற்கு நாம் யோகத்தில் நிறைய சொல்லலாம். ரெண்டு மூச்சு காற்றையும் நம்ம ஒன்றா சேர்க்குறோம், சுஷும்னா நாடியில் வைக்கிறோம். எது சொன்னாலும் அனைத்தும் நாகத்தின் உருவத்தை ஒத்துதான் இருக்கும். ஏன்னா இந்த யோக சாஸ்திரத்தை இந்த உலகத்திற்கே கொண்டு வந்த, யோகத்தை இந்த உலகத்திற்கே கற்றுத்தந்த பதஞ்சலி முனிவர் அவர்களே நாகர் தானே. பாதி உடம்பு தானே அவருக்கு மனிதர், மீதி பாம்பின் உருவம் தானே. அப்போ மது அவங்க வந்து இதை நான் என்னுடைய சுயசரிதம் எழுதும்போது இதை நான் எழுதுனா என்னை எல்லாரும் பைத்தியக்காரன் சொல்லிடுவாங்க, பித்து பிடிச்சவன் சொல்லிடுவாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது அவருடைய குரு சொல்லுவார், யாரை நம்புறாங்க நம்பலன் நீ கவலைப்படாத, இது புரிபவர்களுக்கு புரியும் அப்படின்னு சொல்லுவார். அவர் இன்னும் நிறைய சொல்லியிருப்பார் அந்த புக்கில். இந்த உலகத்தில் வந்து சர்வ லோகம்னு ஒன்று இருக்குது, அதுவும் ஒரு கிரகம் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். இப்போ நாம் வந்து இமாலயாஸ் கிட்ட வந்து நாகலோகத்திற்கு செல்லும் வழி, பாண்டவர்கள் இந்த வழியாக தான் நாகலோகத்திற்கு போனாங்க, படுத்துன்னு போகிற மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அது உண்மையாகவும் இருக்கலாம். ஆனால் நம்மளுடைய புராணம் சொல்கிறது கடலுக்கு அடியில் இருக்கக்கூடிய உலகம் அப்படின்னு சொல்லுது. ஏன்னா 14 உலகம் இல்லையா, நாம் இருக்கிற உலகத்திலேருந்து நமக்கு மேலே 6 உலகமும் நமக்கு கீழே 7 உலகமும் இருக்கிற மாதிரி நம்மளுடைய புராணங்கள் சொல்லுது. இந்த நாகலோகத்திற்கு யாரெல்லாம் போகலாம், யாரால் போக முடியும் அப்படின்னா, சில நேரங்கள் பாருங்களேன், நம்ம தோட்டத்திலேயே வந்து ஒரு பாம்பு இருக்கும், ஆனால் திரும்புகிற நேரத்துக்குள்ள அந்த பாம்பு காணா போயிடும், எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னு சொல்லுவோம். இங்கே தான் இருந்துச்சு ஆனால் உடனே அது கண்ணுக்கு தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த பாம்புகள் எவ்வளவுதான் வீரியம் குறைந்து இந்த யுகத்தில் இருந்தாலும் இன்னும் சில சக்திகள் அந்த நாகங்களுக்கு இருக்குது. அதனால தான் அவங்க டக்கு நம்ம கண்ணில் இருந்து அவர்களால் மறைய முடியுது அப்படின்னு சொல்றோம். இந்த நாகங்கள் இதுல இச்சாதாரி நாகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. விரும்பிய நேரத்தில் விரும்பிய உருவத்தை எடுக்கக்கூடிய நாகங்கள், விரும்பிய இடத்துக்கு அவங்களால போயிட முடியும் அப்படியெல்லாம் சொல்றாங்க. நமக்கு தெரியலன்றதுக்காக இல்லை, நம்மளால சொல்லிட முடியாது இல்லையா. இப்பயே வானத்திலிருந்து உருண்டு வந்து ஒரு பெரிய பந்துக்குள்ளேருந்து ஒரு பெரிய நாகர் வந்தாரு அப்படின்னா நாம நம்பிதான் ஆகணும். விஷ்ணு பகவானை நாம நம்புறோம், ஆனா விஷ்ணு பகவான் பாம்பு மேலதானே படுத்துன்னு இருக்காரு. அப்போ ஒரு பாம்பு ஒரு பெரிய பகவானை ஒரு மனிதரை தாங்கக்கூடிய சக்தி இந்த பாம்புக்கு எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம கேட்டதே இல்லை இது வரைக்கும். அவர் 5 தலை பாம்புல தானே படுத்துன்னு இருக்காரு, இது ஒரு சின்ன பாம்பு தானே, இது எப்படி தேவிக்கு கொடையா இருக்கும், நம்ம இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அப்போ 5 தலை பாம்புகள் இருப்பதற்கும் வாய்ப்புகள் மிகவும் அதிகம். அது மட்டும் இல்லைங்க, 7 தலை எல்லாமே இருக்கு, அதற்கும் மேல சொல்றாங்க. ஏன்னா இந்த வாசுகி பாம்பு இருக்காங்க இல்லையா, வாசுகி தான் நாகலோகத்தின் ராஜா அப்படி சொல்கிறாங்க. அனந்தன் சொல்கிறாங்க, கார்கோடகன் சொல்கிறாங்க இல்லையா, தட்சகன் ஒரு பாம்பு. இப்போ இந்த பரீட்சித் மகாராஜா இந்த பாம்பினால் கொல்லப்பட்டதுனால அந்த ஜனமேஜயன் செஞ்ச ஓமத்தில் யாகத்தில் எல்லா பாம்புகளும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வேணும் அப்படின்னு, எல்லா பாம்புகளையும் நான் அழிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் ஜனமேஜயன் மிகப்பெரிய யாகம் செய்கிறாரு. தட்சகனே அதில் வந்து விழற அளவுக்கு ஆயிட்டாரு.
அதுக்கப்புறம் அவரை காப்பாத்தினாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இத காப்பாத்தினது யாருன்னா மானசாதேவியினுடைய கணவர். மானசாதேவி யாரு? வாசிகினுடைய தங்கை. வாசிகினுடைய தங்கையின் கணவரால மட்டும்தான் ஜனமேஜயன் செய்யக்கூடிய யாக விழக்கூடிய பாம்புகளை காப்பாற்றக்கூடிய சக்தி அவருக்கு ஒருத்தருக்கு தான் இருந்துச்சு. அதனாலதான் மானசாதேவி அந்த முனிவரை திருமணம் செய்வதற்காக சில தியாகங்கள் எல்லாம் செய்வாங்க. அதனாலதான் மானசாதேவியை இன்றளவும் இந்தியா முழுக்க கொண்டாடிட்டு இருக்கோம். இப்ப நாம இந்தியால வந்து நாகர்கள் அப்படியெல்லாம் சொல்றோம் இல்லையா. இப்ப இதே இந்தோனேஷியா மலேசியா சைட்ல டிராகன் சொல்றாங்க. அந்த டிராகனுக்கு அஞ்சு தலை இருக்கிற டிராகன் அப்படி சொல்றாங்க. இப்ப எதுவா இருந்தாலும் பௌத்த மதத்திலே பாருங்களேன், புத்தர் சாரநாத்தில் வந்து சொற்பொழிவு செய்யும்பொழுது நாகங்கள் வந்து காத்துட்டு இருந்துச்சு அப்படி சொல்கிறாங்க. எவ்வளவு பெரிய பொக்கிஷம் இருந்தாலும், பூரி ஜெகநாத் கோவிலாக இருந்தாலும், பத்மநாப சுவாமி கோவிலாக இருந்தாலும், எங்கெல்லாம் ஒரு பொக்கிஷம் இருக்குது, அரிய பொக்கிஷம் இருக்குன்னா அதை பாம்பு தானே அங்கே காப்பாத்துதுன்னு நம்ம படிச்சிருக்கோம். படத்துலயே நம்மளுக்கு அப்படிதானே காமிச்சிருக்காங்க. அப்போ பாம்புகள் தான் பொக்கிஷத்தையே காப்பாற்றக்கூடிய மிக அற்புதமான சக்திகள் இருக்கு. நிறைய கோவில்ல பாருங்க, கோவிலுடைய நாலு பக்கமும் பாம்புகள் இருக்கும். இதை வரக்கூடிய வீடியோல ஒவ்வொன்றை பற்றியும் மிக விரிவாக நாகலோகத்துல பற்றி எல்லாருமே சொல்றாங்கல்ல, பாம்பு வந்து ஒரு மணி வச்சிருக்கோம் இல்லையா, அது கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு அது அந்த கல்லை உமிழ்ந்துட்டு திரும்பவும் அது மிழுங்கிரும் அப்படியெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அதை பற்றி முழு விளக்கமாக அறிவியல் என்ன சொல்லுது, நம்மளுடைய புராணம் என்ன சொல்லுது அப்படின்றத மிக விளக்கமாக காணலாம். இந்த அருமையான வாய்ப்பை தந்துள்ள இயற்கைக்கும் மலர்களுக்கும் என்னுடைய அனைத்து குருமார்களுக்கும் நன்றிகள்.